ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பேசப்படுற ஒரு விஷயம் கேமிங் கம்யூனிட்டியில் மதன் ப்ரோ ரிலீஸ் ஆனதை பற்றி தான். எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்னோடய லைவில் வந்து கேட்டிருந்த கொஷின் அந்த கொஷின் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? நான் என்ன ப்ரோ நினைக்கிறது? நானும் ஹாப்பி தான் அவங்கள மாதிரி. ஸோ ஒரு வருஷம் கழித்து வந்திருக்காரு, அவர் லைவ் கூட பார்த்தேன், 20,000 பேர் என்னமோ பார்த்தாங்க. ஸோ தமிழில் இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்களா கேமிங்க்கு அப்படின்றதே நேற்று லைவ் மூலியமாக தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் எப்போ லைவ் வர நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதோட ஆன்சர் வந்து எனக்கு மேபி வந்து ஒரு கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அந்த ஹெல்த் இஷ்யூ சரியானதாக லைவ் வருவாரா இல்லை அதுக்குள்ளே லைவ் வருவாரோன்னு தெரியல. மேபி கொஞ்ச நாள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சேட்டில் வந்து ரெண்டு விதமாக இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அவரை ரொம்ப நாள் கழித்து வராரு, ஸோ ஹாப்பியாக இருக்காங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க சேட்டில், அது ஓகே. ஆனால் அதை இன்னொருத்தவங்க வந்து அதை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசி ரெண்டு பேருக்கும் சண்டை வரக்கிற மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அதுவெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து நான் இதை பற்றி பேசி அவர் தம்ப்நெயில் வச்சு அவரை பற்றி பேசி வியூஸ் எடுக்க வரல. பிகாஸ் நேற்று கேட்ட எல்லாருக்குமே தெரியும், லைவில் நிறைய பேர் கேட்டாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. வியூஸ் எடுக்க வரலையா பண்ணி இதெல்லாம் நம்புகிற மாதிரியாப்பா இருக்குது, நானே நம்பலை. அவங்க எப்படிப்பா நம்புவாங்க? அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். வேறு என்ன சொல்லணும்? நானும் அவர் லைவ்லாம் பார்ப்பேன் கைஸ், நானும் அவர் லைவ்லாம் லாக்டவுனுக்கு முன்னாடிலாம் பயங்கரமாக இருக்கும், அந்த ஃபன் ரூம் மேட்சஸ் எல்லாம் பார்ப்பேன். இட்ஸ் ஓகே, எல்லாமே பார்ப்பேன். நம்மளும் என்ன நல்லவன் அப்படின்னு தான் நானும் ஓகேவா எல்லாரும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும்? ஆமாம், சில பேர் என்னை ட்ரிகர் பண்ணி நான் எதனா தப்பாக பேசிடுவேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த சேட்டில் ஏடா கூடமாக போடுறீங்க. ஆமாம், அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க கைஸ், நான் ட்ரிகர் ஆக மாட்டேன். பிகாஸ் நான் எப்பவுமே ஜாலி டைப் தாங்க, நான் வந்து ஒரு சீரியஸ்லாம் இல்லை, ஜாலியாக இருப்பேன், அவ்வளோதான். அப்புறம் வேறு என்ன சொல்லணும்? ஆமாங்க, இதுதான் நான் சொல்ல வேண்டியது, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம லைவில் சந்திப்போம், 12 மணி இல்லைன்னா 1 மணிக்கு நான் கண்டிப்பாக லைவ் வந்துடுவேன். அப்போ வந்து நம்ம லைவில் மஜா பண்ணலாம். ஓகே, பாய்.